வணக்கம் நண்பர்களே, லாஸ்ட் வீடியோ நாம் யூஐ காம்பனன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். யூஐ பட்டன், யூஐ லேபிள், அதை பற்றி நாம் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நாம் அந்த காம்பனன்ஸ்லாம் வச்சு ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம், ஒரு லாகின் அப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது யூசர் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே அது வந்து நமக்கு ஒரு ஒரு வெல்கம் பேஜுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு ஃப்ளோ. ஓகே, ஸோ இதை ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன். அதை வந்து நம்ம எப்படி இந்த ஸ்டோரி போர்டு வச்சு எப்படி நம்ம வியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி அதை வந்து அந்த இந்த யூஐ காம்பனன்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம ஆக்ஷன் எழுதுறதுங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வியூ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ ஒரு ஒரு வியூ கண்ட்ரோலருக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கோட் லெவலில் ஒரு கிளாஸும் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஐ வியூ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ அந்த யூஐ வியூ கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. லெட்ஸ் சீ ஹியர். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ஃபைல். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டோரி போர்டில் இருக்கிற அந்த வியூ கண்ட்ரோலருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபைல் வந்து இதுதான். ஓகே, நம்ம வேணால் திரும்ப ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணலாம். லெட்ஸ் டெலிட் திஸ் ஃபைல் இட் செல்ஃப் கம்ப்ளீட்லி. ஸ்டோரி போர்டிலேருந்தும் இதை வந்து தூக்கிடலாம். ஓகே, ஸோ புதுசாக வந்து நாம் ஒரு ஸ்டோரி போர்டில் வந்து ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். ஓகே, லெட் அஸ் ட்ராப் இட். ஓகே, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த வியூ கண்ட்ரோலர் இல்லாததுனால இங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதாவது நம்ம அது இல்லாமலும் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டமாக எதனா ஆக்ஷன் பண்ணணும், இப்போ ஒரு பட்டன் டேப் பண்ணால் அதுக்கு ஒரு ஆக்ஷன்லாம் நம்ம எழுதணும்ல, ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் தேவைப்படும்போது வந்து அதுக்கு ஒரு கஸ்டம் சப் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் யூஐ வியூ கண்ட்ரோலருக்கு. ஸோ அதனால் நான் ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, கோகோ டச் கிளாஸ். இது வந்து ஒரு லாகின் வியூ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ லாகின் வியூ கண்ட்ரோலர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு வியூ கண்ட்ரோலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் வியூ கண்ட்ரோலரை நாம் இதுக்கு வந்து அசைன் பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணோன்னா, இங்கே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபைல் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைலை இதோட அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டோரி போர்டில் இருக்கிற இந்த வியூவும் அந்த ஃபைலும் அந்த கோடிங் ஃபைலும் ஷிஃப்ட் ஃபைலும் லிங்க் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்டோரி போர்டில் ஒரு இனிஷியல் வியூ கண்ட்ரோலராக வச்சிடலாம். ஓகே, இனிஷியல் வியூ கண்ட்ரோலராக வச்சால் தான் இந்த பர்டிகுலர் வியூ கண்ட்ரோலர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளே ஆகிடுச்சு. நீங்கள் மேபி டவுட் பண்ணுவீங்க, ஸோ இது இல்லைன்னா என்ன பண்ணலான்ட்டு. ஓகே, ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இனிஷியல் வியூ கண்ட்ரோலரை. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டோரி போர்டு வந்து லான்ச் ஆகிடும், ஆனால் எந்த வியூவுமே வந்து அசைன் ஆகிருக்காது. ஓகே, ஸோ ஸ்டோரி போர்டுக்கு கண்ட்ரோல் வந்துடுச்சு, ஆனால் இதில் வந்து பல வியூ கண்ட்ரோல் இருக்கும், அதில் எந்த வியூ கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ஆக்ஷன் ஐ மீன் வியூவை வந்து தரதுன்ட்டு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்டரில் இஸ் இனிஷியல் வியூ கண்ட்ரோல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் ட்ரூ பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து எனேபிள் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வியூ கண்ட்ரோலர் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண முடியும். ஓகே, நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு லாகின் பேஜ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச யூஐ காம்பனன்ஸை வச்சு ஒரு பேஜை வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் ஃபீல்டு வந்து வைக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் நமக்கு வேணும், கரெக்டாக. இப்போ நீங்கள் இமெயில் அடிக்கிறீங்கன்னா யூசர் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபார்மில் என்டர் பண்ணுற டேட்டாவா. ஓகே, ஸோ அதனால் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை எடுத்து அதையும் நம்ம வச்சாச்சு. ஸோ அதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் எதுனா வைக்கலாம். என்டர் யுவர் இமெயில். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு மாதிரி தான், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ன டேட்டா அடிக்கணும்ன்ட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அண்டு மேபி நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேமுக்கு வந்து நம்ம எதனா ஃபாண்ட்டு மாற்றுறதா இருந்தால் கூட மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து சிஸ்டமில் இருக்கிற டைட்டில் ஒன் இந்த ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூசர் நேம் வந்துடுச்சு. பாஸ்வேர்டு நமக்கு வேணும், பாஸ்வேர்ட் ஃபீல்டு. ஸோ யூசருக்காக ஒரு பாஸ்வேர்டு, இதுதான் பாஸ்வேர்டுன்ட்டு நம்ம டினோட் பண்ணுறதுக்காக இந்த லேபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் பாஸ்வேர்டும் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் தான் வந்து என்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதாக காப்பி பண்ணிக்கிட்டேன். மேபி இங்கே வந்து இப்படி வைக்கிறேன், என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிப்பான். அடுத்து வந்து ஒரு பட்டன்,
ஓகே. ஸோ பட்டன் தான் வந்து ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணும், கரெக்டாக. ஸோ ஒரு பட்டனை வச்சாச்சு, அந்த பட்டனுக்கு வந்து பேர் வந்து லாகின் வச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த பட்டனை டேப் பண்ணால் லாகின் ஆகும் அப்படின்றது தான் ஐடியா. ஓகே, ஸோ கிளியரா? ஸோ லெட்ஸ் ரன் இட் அண்ட் சி ஹவ் இட் லுக்ஸ். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ லாகின் பட்டனை வந்துடுச்சு. மேபி இது ரொம்ப டைனியாக இருக்குது, லெட்டஸ் இன்க்ரீஸ் த ஃபாண்ட். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த வேலிடேஷனும் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம ப்ளெயினாக வந்து சம் டேட்டா மட்டும் என்ட்ரி பண்ணுறோம். ஓகே, என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ண பார்க்குறோம். ஸோ லாகின் பண்ணால் அடுத்த பேஜுக்கு வந்து ஆக்சுவலாக போகணும். ஓகே, ஸோ ஆனால் இங்கே வந்து எதுவும் போகலை. ஏன் போகலன்னு, நம்ம எந்த ஆக்ஷனும் அதுக்கு வைக்காததுனால போகலை. ஓகே, ஸோ ஆக்ஷனை வந்து நம்ம எப்படி வைக்கலாம்னா, ரெண்டு வழி இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து நம்ம ஸ்டோரி போர்டு வழியாகவே வந்து ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நாம் செக்வேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த செக்வே வச்சு நாம் போகலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஒரு வெல்கம் பேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நான் ஒரு புது பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வி கண்ட்ரோலர் இது வந்து என்னதுன்னா ஒரு வெல்கம் வி கண்ட்ரோலர். ஓகே, ஒரு லேபிள் வந்து எடுத்துக்கிறேன், வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வேணும்ல யூஸருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் வந்து வைக்கிறேன். சுடு வெல்கம். ஓகே, அவ்வளோதான். ஆசம், ஒரு சென்டராக வச்சாச்சு. சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்து ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வெல்கம் டு திஸ் பேஜ். ஸோ இந்த பேஜுக்கு வந்து எப்படி போகலானா, இங்கே இந்த பர்டிகுலர் பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த பட்டனோ இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டோ அந்த ஃபீல்ட்லேருந்து நம்ம வச்சுட்டு அப்புறமேட்டு கண்ட்ரோல் ட்ராக் பண்ணி இந்த பர்டிகுலர் வி கண்ட்ரோல் நம்ம வச்சோன்னா ஒரு செக்வே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் செக்வேன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆக்ஷன் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் வி கண்ட்ரோலர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது. லாகினை டேப் பண்ணால் ஒரு புது பேஜ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ லாகின் டேப் பண்ணால் ஒரு புது பேஜ் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து செக்வே. ஓகே, இந்த செக்வேயில் வந்து நமக்கு பல ஆப்ஷன் இருக்குது. ஷோ இருக்குது, அப்புறம் ஷோ டீட்டெயில், ப்ரெசன்ட் மாடலி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஐபேடில் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஐஃபோனில் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த ஷோ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து நம்ம ஈவன் ப்ரோக்ராமேட்டிக்கலாகவும் நம்ம அதை பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம செக் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன் வந்து நம்ம எங்கே பண்ணலான்னா பர்டிகுலர் வீக் கண்ட்ரோலரில் வந்து நம்ம அதை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து போகிறோம். ஸோ இது வந்து ஒரு வியூ ஆக்சுவலாக, அசிஸ்டன்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வியூ கண்ட்ரோலரோட ஸ்டோரி போர்டோ இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் வியூ இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இதுதான் வந்து வியூ கண்ட்ரோலர். ஓகே, வியூ கண்ட்ரோலோட லைஃப் சைக்கிள், இந்த வியூ டிலோடு என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக இந்த பர்டிகுலர் லாகின் பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை ட்ராக் பண்ணால் எப்படி வந்து அடுத்த வியூ கண்ட்ரோலர் வந்து லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு ஐ பட்டன். ஓகே, அந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம தரலாம். ஓகே, லாகின் பட்டன் டேப் ஆக்ஷன். ஓகே, ஸோ டைப்பு வந்து யூஐ பட்டன். அண்ட் என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஆக்ஷன் வந்து நிறைய இருக்குது. டச் அப் இன்சைட், டச் அப் அவுட் சைட், ட்ராக் பண்ணுறாங்க, இல்லை டச் கேன்சல், வேல்யூ சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி பல இது இருக்குது.
நாம் அதில் டேப் பண்ணால் மட்டும் இந்த இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு பிரிண்ட் ரிசல்ட் மட்டும் பட்டன் டேப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது இது மாதிரி தான் நாம் வந்து ஸ்டோரி போர்டில் இருக்கிற பட்டன் இல்லை வியூ கண்ட்ரோலர் இல்லை டேபிள் இந்த செல்லு டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் வியூ லேபிள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நாம் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ டேப் பண்ணி கண்ட்ரோல் ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஆக்ஷன். அண்ட் அட் த சேம் டைம் நாம் வந்து அதை வந்து நாம் ப்ராப்பர்ட்டியாகவும் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு அவுட்லெட் மாதிரியும் வச்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, மேபி நம்ம ஃப்யூச்சரில் வந்து அந்த லாகின் பட்டனுக்கு பேர் டைட்டில் வந்து மாற்றணும்னு வச்சுக்கேன். அது வந்து எப்படி மாற்றலாம்னா இங்கேருந்தே கூட மாற்றலாம். ஸோ லாகின் பட்டன் டாட் செட் டைட்டில். ஓகே, டைட்டில் மேபி என்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நாம் ப்ரோக்ராமேட்டிக்கலாக அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நாம் வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே இமெயில் இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு, இமெயில் ஃபீல்டு, மேபி பாஸ்வேர்ட் ஃபீல்டு இருக்குது. அதையே வந்து நம்ம இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கல் லாஜிக் எழுதும்போது நமக்கு தேவைப்படும். ஓகேவா, ஏன்னா நம்ம இமெயில் நம்ம வாங்கணும்ல, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டிலேருந்து இமெயிலை வந்து எடுக்கணுன்னா அது வந்து இப்படி தான் எடுக்கணும். ஸோ மேபி நம்ம யூசர் வந்து லாகின் பட்டன் டேப் பண்ணும்போது நம்ம அந்த இமெயிலையும் பாஸ்வேர்டையும் எடுத்து நாம் செக் பண்ணலாம் ரெண்டும் வேலிடாக இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, இமெயில் ஃபீல்டு டாட் டெக்ஸ்ட்டு. ஓகே, இப்படி டெக்ஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதில் அந்த ஃபீல்டில் என்ன இருக்கோ அது வந்து இருக்கும். ஸோ மேபி இப்போதைக்கு நாம் வந்து ஜஸ்ட் ப்ரிண்ட் மட்டும் பண்ணலாம் அந்த வேல்யூ என்னன்ட்டு. ஸோ பாஸ்வேர்டும் என்னன்றதை ப்ரிண்ட் மட்டும் பண்ணுவோம். ஸோ லாஜிக் வந்து நாம் தேவைப்படும் போது அப்புறமா எழுதலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ரன் பண்ணுறேன். ஸோ என் பேர் வந்து சாம், சாம் அட் ஜிமெயில் டாட் காம். ஓகே, பாஸ்வேர்டு வந்து பாஸ் நான் என்டர் அடிக்கிறேன். ஓகே, ஸோ என்டர் அடித்த உடனே ஓகே கார் ரெண்டுமே பாஸ்ன்னு வந்திருக்கு தெரியலையே. ஓகே ஓகே ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஐபி அவுட்லெட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அப்படி வருது. ஓகே கார்ஸ், பட் இது எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து இந்த இமெயிலுக்கு வந்து அசைன் ஆகலை ஆக்சுவலாக. ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஓகே, வரல. டீபக் பண்ணலாமா? ஸோ டீபக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து ஒரு இஷ்யூ வந்துடுச்சு, அந்த இஷ்யூ வந்து ஏன் வருதுன்றத செக் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் இமெயில் ஃபீல்டு பாஸ்வேர்ட் ஃபீல்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன், ஆனால் அங்கே வந்து ப்ரிண்ட் ஆகிறது வந்து ரெண்டுமே வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டோட டேட்டா மட்டும் தான் ப்ரிண்ட் ஆகுது. அது ஏன் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இமெயில் ஃபீல்டு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, பாஸ்வேர்ட் ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து நாம் அதோட கனெக்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து. ஓகே, ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட். ஸோ இமெயில் ஃபீல்டுக்கு இது, பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு இது. ஓகே, இமெயில் பாஸ்வேர்ட். ஓகே கைஸ், ஸோ இப்போ கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக தான் நாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுலேருந்து டேட்டா வந்து எடுக்கலாம். இமெயில் டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட் டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் இந்த பட்டன் ஆக்ஷன் வந்து இங்கே ட்ரிகர் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த பட்டனை டேப் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து அவுட்லெட் அண்ட் அவுட்லெட் ஆக்ஷன். ஸோ இந்த இப்படி தான் வந்து நம்ம ஸ்டோரி போர்டையும்
வி கண்ட்ரோலரு நாம் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, அண்டு அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த பர்டிகுலர் வி கண்ட்ரோலர் இங்கே இருக்குல்ல, இந்த வி கண்ட்ரோலர் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அதாவது டிஸ்பிளே பண்ணணும். ஸோ செக்வே வழியாக நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், இப்போ இன்னொரு வழியாக நம்ம இதை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஸ்டோரி போர்டுக்கு வந்து ஒரு ஐடி வந்து தரணும். ஓகே, ஸோ ஸ்டோரி போர்டு ஐடின்னு, அதாவது ஒரு ஒரு வி கண்ட்ரோலருக்கும் ஒரு ஒரு ஐடி வந்து நம்ம தரலாம். இது வந்து வெல்கம் வி, வெல்கம் விசின்னு வைக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி போர்டு ஐடி. ஓகே, இதை வந்து நம்ம ப்ரோக்ராமெட்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி அந்த பர்டிகுலர் வி கண்ட்ரோலர் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலான்றதை இங்கே பார்க்க போகிறோம். லெட் வெல்கம் விசி ஈக்குவல் டு யூஐ ஸ்டோரி போர்ட் டாட், இதை வந்து எடிட் பண்ணணும். ஸோ ஸ்டோரி போர்டோட பேர் என்னது, மெயின். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மெயின் இருக்குது. பண்டில் வந்து பண்டில்ங்கிறது வந்து என்னன்னா, இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை தான் வந்து பண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ மே இப்போ நம்ம இது நில்லுன்னு கொடுத்தா கூட கரண்ட் கரஸ்பாண்டிங் பண்டில் மட்டும்தான் இது வந்து அசியூம் பண்ணிக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டோரி போர்டு. ஸோ ஸ்டோரி போர்டை ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு, அப்புறமேட்டு தான் நாம் வி கண்ட்ரோலரை எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்டோரி போர்டுக்குள்ளே இருக்கிற வி கண்ட்ரோலரை வந்து இப்படி எடுக்கலாம். இன்ஸ்டான்ஷியேட் வி கண்ட்ரோலர் வித் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ வெல்கம் விசிங்கிறது தான் வந்து ஐடி. ஸோ அதை யூஸ் பண்ணி நாம் அந்த வி கண்ட்ரோலர் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரிண்ட் பண்ணணும், ஐ மீன் ப்ரிண்ட் பண்ணல, அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, செல்ஃப் டாட் ப்ரெசன்ட் வி கண்ட்ரோலர். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் விசி அனிமேட்டட் ட்ரூ கம்ப்ளீஷன் வந்து இல்லை. ஓகே, ஸோ இப்படி வந்து போட்டிங்கன்னா ப்ரோக்ராமெட்டிக்கலாக ஒரு வி கண்ட்ரோலர் வந்து இன்னொரு வி கண்ட்ரோலர் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், அதாவது டிஸ்பிளே பண்ணலாம். இப்படி தான் வந்து ரெண்டு வழியாக வந்து நாம் ஒரு வி கண்ட்ரோலரை வந்து ஆக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ லெட் என்டர் த யூசர் நேம் சாம்சன் அட் ஜிமெயில் டாட் காம், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட். ஓகே, என்டர். ஸோ என்டர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் வந்து நாம் ஒரு வி கண்ட்ரோலரை வந்து ஸ்டோரி போர்ட்லேருந்தும் டிஸ்பிளே, ஐ மீன் டிஸ்பிளே பண்ணலாம், ப்ரோக்ராமெட்டிக்கலாகவும் நாம் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, அது வந்து செக்வே, இது வந்து ப்ரோக்ராமெட்டிக்கலாக டிஸ்பிளே பண்ணுறது. அண்டு அடுத்த வீடியோவில் நாம் இந்த வி கண்ட்ரோலரோட லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். அண்டு இந்த வி கண்ட்ரோலரோட கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தாச்சு, என்ன யூஸ் ஆகுதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக எல்லாத்தையும் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.